அதை செயல்படுத்தணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இல்லைனா இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது வரும். அது வந்து அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு மக்களின் கோரிக்கையை ஏற்று செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஏற்றுறதுக்கு தானே அந்த அரசை நிறுவி இருக்கிறீங்க, அப்புறம் ஏற்றிருக்கீங்கன்னு கேட்டால் ஏற்ற தான் செய்வாங்க. நானும் பாக்குறேன் மலையில் இல்ல. இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கொடுமையெல்லாம் வந்து நடந்துரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எடுத்து போராடுறோம். இது நடந்துருச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பெண் வந்து மாமன்ற உறுப்பினராக இருந்தால் அவருடைய கணவரே, நீங்கள் பார்க்குறீங்க எப்படி மிரட்டுறாரு, பணம் கொடுக்குச்சு. அது இன்னொரு பெண்ணும் ஏற்று சண்டை போடுறான், அதை நீ என்ன கா இப்படி தான் மிரட்டுவியா, இதான் இதுக்கு தான் பண்ணுறியா வந்திருக்கியான்னு. அது இந்த ஆட்சியில் இப்படி தான் நடக்கும். இன்னும் 4 ஆண்டு நீங்கள் சகித்து கொண்டு தான் இருந்தால் ஆகணும், வேறு வழி கிடையாது. சார், முன்னாள் முதல்வர் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மறைந்த ஜெயலலிதா இந்த மாதிரி சம்பவம் நடந்தனும் உடனடியாக டிவியில் கீழே போவோம், அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கப்பட்டாருன்னு ஏன் ஸ்டாலின் வந்து இதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, முடிவெடுக்காமல்? அவர் வந்து மாற்று கட்சியினருக்கு ஒதுக்கின இடத்தையே வந்து அவங்க கட்சிக்காரங்க விட்டு கொடுக்கல. அதுக்கே நான் வந்து மறுகிறேன், தயங்குறேன்னு தான் சொன்னாரே, ஒழிய ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையா. அவர் சொல்கிறார், நான் கோடிக்கணக்காக செலவு பண்ணிவிட்டு வந்துட்டேன், அப்புறம் நான் எப்படி விலகிறது பதவின்றாரு. அப்போ அவரை என்ன பண்ணுவது, கட்சி உறுப்பினர் வந்து நீக்கிடுவார? அது செய்ய மாட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து பிறர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, இந்த இன்சிடெண்ட்டில் வந்து யாருமே தலையிடலையே. எதில்? இந்த பிரச்சனை. இப்போ எங்களையெல்லாம் பார்த்தா வேறு கட்சியாக தெரியல. ஒரு சில கட்சிகள் ஆதரிக்குது. மக்களின் பிரச்சனைக்கு வந்து நம்ம நிற்கணும், மக்களோடு நிற்கணும்னு நினைக்கிறவன் தான் நிற்பான். இப்போ அது அது அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இதில் இதில் வந்து மக்கள் என்ன பாதிப்பு காணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க விலகித்தான் நிற்பாங்க. அதை சரி, இந்த தொகுதி எம்எல்ஏவை கேளுங்களேன், நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு கேளுங்க. போய் அவர் வீடு தெரியுமில்ல உங்களுக்கு, போய் கேளுங்களேன். இலாக்கா மாற்றி என்ன பயன் இருக்குது? இலாக்கா மாற்றி என்ன பயன் இருக்குது? இப்போ ஒரு காவல் அதிகாரி வந்து தவறு பண்ணிட்டார்னா அவரை பணியிடம் மாற்றுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஒன்றும் இல்லை. அவர் அவ்வளவா தான் பேசியிருக்காருன்னு மனம் வருந்தி சொல்கிறார். அவர் ராஜேந்திரனுங்கிற அந்த அதிகாரி சொல்கிறார், என்னை வந்து அவ்வளவு உரிமையில் பேசினார், அவ்வளவு சாதியை சொல்லி இழிவாக பேசினார் அப்படின்னு. அதுக்கு இதெல்லாம் நடவடிக்கை வேற ஒரு இந்த இலாக்காவிலேருந்து இன்னொரு இலாக்காவுக்கு மாற்றி போடுறதில்ல, அது என்ன நடவடிக்கை? அவரும் இன்னும் அமைச்சராக தானே இருக்கார். இப்போ அந்த துறை சார்ந்த ஒரு அதிகாரியை வந்து அது மாதிரி நடத்த மாட்டாருன்னு என்ன, இது உரிய நடவடிக்கையை நான் பார்க்கல. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் நானும் பாக்குறேன். பேச முடியாது, ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும், அப்ப 24 தேர்தல்ல கூட வச்சுக்கிற மாட்டாங்க. அதனால சரி, நாங்க சண்டை போடுறோம்ல, நாங்க பேசுறோம்ல, அது எல்லாருக்காகவும் சேர்த்துன்னு வச்சுக்கிருக்கீங்க. நிலக்கரி ஊழல் சொல்றாரு, விருதுநகர் பாலியல் தொடர்பாக அவர் போராட்டம் நடத்துறாரு, இந்த மாதிரி விஷயங்களை
ரெண்டு பேரும் மாற்று நிலை, இது எப்படி இருக்கு சார் இதை பார்க்கறது தமிழ்நாட்டு நிலை? அப்பா அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு ஒத்த புரிதலில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க பேசுகிறாங்க. இல்லை பிஜேபி வந்து ஊழலற்ற கட்சி, ஊழலை நெருங்க முடியாத கட்சி அப்படின்லாம் சொல்கிறத நம்ம ஏற்க முடியாது, அது நீங்களே இப்போ உங்களுக்கு தெரியும். சரி அவங்க சொல்கிறாங்க, கேட்டுக்கிடுவோம் அவ்வளோதான், வேற என்ன பண்ணுவோம். மாற்று இடம் கொடுக்கணும், அதுக்கு நடந்திருக்குதா நடக்கலையாங்கிறதுல கொடுக்கணும், அதுக்காக தான் நம்ம போராடுறோம். இல்லை நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன், ஐயா தான் ரொம்ப நாள் இது இந்த களத்தில் நிற்கிறாங்க, இவர் தம்பி நின்று நிற்கிறாங்க, அதாவது இனிமே தான் வந்து பேசுகிறாங்களான்னு தெரியும். ஒவ்வொருமா போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, என்ன தரப்பில் அவங்க தரப்பில் எதுவுமே உங்களுக்கு முன்னாடி அது ஒருத்தர் வரலையே. சரி இப்போ நம்ம வந்திருக்கோம், பேசியிருக்கோம், வரணும்ல, லட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ என்ன சார், 12 நாட்களில் 10 முறை பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு, இதுக்கான மத்திய நிதி அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கான உக்ரைன் நடக்கிற போர்னாலதான் இந்த விலை. சரி இதுக்கு முன்னாடி ஏறிச்சு, அப்ப உக்ரைன்ல போர் நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி விலை ஏறிச்சுல, எரிய எண்ணெய் விலை இதுக்கு முன்னாடி ஏறிச்சுல, அப்ப உக்ரைன்ல போர் நடந்துச்சா? இப்போ போர் முடிஞ்சா குறைஞ்சிருமா? சார் இப்போ இலங்கையில் 13 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க, தொடர்ச்சி பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, காய்கறி விலைகள் ஏறுது, உணவு விலைகள் ஏறுது, கேஸ் சிலிண்டர் விலை ஏறுது, தொடர்ச்சி எல்லா விலைவாசிகளும் ஏறிட்டே வருது. ஆனால் மத்திய அரசு இது இன்னும் 4 ஆண்டுகளுக்கு சகித்து கொண்டுதான் ஆகணும். காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய பெட்ரோல் பாண்டுகளுடைய கடனை செலுத்துவதற்கு அதிக தொகை தேவைப்படுது அப்படின்னு கை கழுவிட்டாங்க. தொடர்ச்சியாக அந்த பெட்ரோல் நெருக்கடியில் இலங்கையிலேயே இதே போன்ற ஒரு நெருக்கடியில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு தெரிய வராங்க, நாளைக்கு நமக்கு இதே ஒரு நிலை வருமா அப்படின்ற அச்சமும் இருக்கு. அதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், வரும். இப்போ நீங்கள் எரியெண்ணெய் விலை ஏறுறதுல வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அப்படின்னு மட்டும் நம்ம கருதிட முடியாது, அதை சார்ந்து ஒரு அத்தியாவசிய பொருளின் இடப்பெயர்வு, அதில் சுங்கச்சாவடி கட்டணம், இதெல்லாம் சேர்ந்து இருக்குல்ல. அப்போ அது வந்து ஒரு லாரி இல்லை இப்போ பொருளை எடுத்துக்கிட்டு போகும்போது அப்போ அது எல்லாம் எல்லாம் சேர்ந்து வரும், அது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடும். அண்ணா